எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ வந்து தியானத்தினால் நமக்கு என்ன என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கான இது ஒரு ஷார்ட் வீடியோ தான் ஸோ எல்லாருக்கும் வந்து நிறைய விதத்தில் மாற்றம் ஏற்படும் இது சும்மா ஜென்ரலான ஒரு மாற்றம் அதாவது நீங்கள் தொடர்ந்து மெடிடேட் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு வந்து கலர்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் கண்கள் மூடி நீங்கள் மெடிடேட் பண்ணும்போது கலர்ஸ் வந்து உங்கள் கண் முன்னாடி தெரியும் நிறைய ப்ளூ க்ரீன் ரெட் அந்த மாதிரி கலர்ஸ் வந்து லூப்ஸாக உங்கள் கண்ணில் வந்து போகும் இது ஒரு மாற்றமாக தெரியும் அப்புறம் வந்துட்டு நிறைய வந்துட்டு வேறு பார்த்திங்க அப்படின்னா உச்சந்தலையில் நம்ம டவர் ஆஃப் த பாடி அதாவது டவர்னால் ஹையஸ்ட் இல்லையா ஸோ உச்சந்தலையில் வந்துட்டு டவர் ஆஃப் த பாடி அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு நிறைய எனர்ஜி ஃப்ளோ ஆகிறத வந்து உங்களால் வந்துட்டு ஃபீல் பண்ண முடியும் ஸோ அந்த இடத்துல ஏதோ ஒரு குறுகுறுப்பு தன்மை இதெல்லாம் தொடர்ந்து தியானம் பண்ணிட்டே வரும்போது ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஸோ இது தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் புருவத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து அக்னிணே அக்னேன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ரெஷர் ஏற்படுறத வந்து உங்களால் உணர முடியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராக்ரெஸ் ஆகிட்டே இருக்கீங்க மெடிடேஷனில் அப்படின்றது அர்த்தம் அதாவது எனர்ஜி ம வந்து அந்த இடத்துலலாம் ஃப்ளோ ஆகும் இது போக வந்து இன்னும் நீங்கள் நிறைய சேஞ்சஸ் நோட் பண்ணலாம் இது வந்து பேசிக்கான சேஞ்சஸ் வெளியில் தெரியக்கூடிய சேஞ்சஸ் உள்ள உங்களால் உணரக்கூடிய சேஞ்சஸ் வந்து இன்னும் நிறைய இருக்கும் இந்த மாதிரிலாம் இருந்தால் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு நான் வரேன் ஸோ எதாவது பார்த்தா நம்புற நம்புகிற ஆளுங்கள் நம்மெல்லாம் இல்லை அதனால் வந்துட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஃபீல் பண்ணக்கூடிய சேஞ்சஸ் மனதளவில் நீங்கள் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மனதளவில் ஒரு ஒரு விதமான மாற்றம் வந்து ஏற்படும் ஸோ அதெல்லாம் வந்துட்டு உங்கள் உங்கள் அனுபவங்களாம் நீங்கள் வச்சுட்டு இன்னும் அதுக்கு மேலே மேலே என்ன மாதிரி மெடிடேஷன் பண்ணால் உங்களால் கரெக்டாக நம்ம பாதையில் போக முடியுமோ ஸோ அந்த மாதிரி மெடிடேஷன்லாம் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் சேஞ்சஸ் நம்மளை வந்து இன்னும் வந்துட்டு இதை ஒரு பாசிட்டிவ் வேலை எடுத்துக்கிட்டு தலைவழிக்குத அப்படின்னு விடாமல் இதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் இன்னும் கண்டினியூஸாக பண்ண ஆரம்பித்தீங்கன்னா இதெல்லாம் சரியாயிடும் எனர்ஜி ஃப்ளோ ஆகிறதுனால வரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் ஸோ இதை தொடர்ந்து எ எந்த மெடிடேஷனாக இருந்தாலும் நடுவில் விட்டுறாமல் தொடர்ந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்னாலும் பண்ணிகிட்டே வந்தால் நிச்சயமாக வந்துட்டு நம்ம வந்து ப்ராக்ரெஸ் ஆகிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம்